ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ்ன்ற பேரில் இந்த சத்து மாவு வந்து நிறைய அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் அதை விட நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரேட்டு நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப கம்மி. நம்ம வீட்லேயே செய்யும்போது ஸோ நம்ம என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணி பண்ணுறோம், என்ன குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதை நிறைய விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிகினர் எப்படி சத்து மாவு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நான் காட்டுறேன். ஸோ வந்து இதை நிறைய விதமான மில்லட்ஸ் வந்து நீங்க போட்டு ஆட் பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு பேசிக்கா எது ரொம்ப சத்து அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் நான் அதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாவு ரெடி பண்றேன். ஸோ 1 kg கேழ்வரகு எடுத்திருக்கேன், 1 kg கோதுமை. கேழ்வரகு ரொம்ப முக்கியம், நடக்கிற ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கேழ்வரகு ரொம்ப சத்து. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, பாசி பயறு, கம்பு, சோளம், ஜவ்வரிசி, கருப்பு உளுந்து, இந்த பொருள் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும், லேசாக வந்து வறுத்து எடுத்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு பொருளும் எந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சில பொருள் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும், சில பொருளுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வறுக்கணும். ஸோ ஒன்றுன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ கேழ்வரகு ஃபஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணணும். ஓரளவு மீடியமில் வச்சுக்கோங்க, அதாவது ரொம்ப சிம் வேணாம், ஓரளவு மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்மில் வச்சா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஹைலையும் வேணாம், ரொம்ப லோ இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ கம்பு வந்து லேசாக ஒரு வாசம் வரும், அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் சீக்கிரம் முடியணுன்றதுக்காக அது பக்கத்துலேயே இன்னொரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து கோதுமையை போட்டு நல்லா ரெண்டும் வறுக்க ஆரம்பிங்க, பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. வச்சுட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிரும். ஸோ கேழ்வரகு பார்த்திங்கன்னா லேசாக கலர் மாறும், ஒரு நல்ல அரோமா வரும் கேழ்வரகுலேருந்து. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேழ்வரகை வந்து எடுத்துடணும். எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பாத்திரத்தில் போடாமல் ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு ஃபேனில் ஆற வைக்கணும். ஸோ அதே மாதிரி கோதுமை பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் பெருசாகும். கோதுமை அவ்வளோவா வாசம் வராது, பட் அதோடய சைஸ் பெருசாகி நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் எடுத்துடணும், அதையும் பிளேட்டில் போய் ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் 200 கிராம் வந்து நான் கொண்டக்கடலை போட்டிருக்கேன். கொண்டக்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், கருப்பு கொண்டக்கடலை அதை விட முக்கியம், ஒயிட் சென்னாவை விட. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து வறுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கேழ்வரகு கோதுமையை விட. ஸோ அதுக்கப்புறம் பாசி பயிறு இன்னொரு பேனில் போட்டிருக்கேன். பாசி பயிரும் கலர் மாறும், ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோன்னா, இது நம்ம கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ வந்து தீரப்போகிறதில்ல, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இங்கே பாருங்கள், பாசி பயிறு ப்ரௌன் கலர் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து வறுக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சோளம். சோளம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து சோளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கு சத்தும் கூட. அதே மாதிரி தான் கம்பு சோளம் வந்து இதெல்லாம் வந்து மில்லட் வகையை சேர்ந்தது. இது வந்து நீங்கள் போடுறதுனா போடாமல் இருக்கலாம், பட் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தும் கூட. ஸோ அதே மாதிரி இது கம்பு போட்டிருக்கேன், இது 200 கிராம். அதாவது கேழ்வரகு கோதுமை தவிர மற்ற எல்லாமே 200 கிராம் தான் போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் அளவு மாறினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் என்ன பொருள் சேர்க்குறோம், அது என்ன குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ டேஸ்ட் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு 300 கிராம் கம்பு சோளம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கருப்பு உளுந்து ரொம்ப 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 முக்கியமானது, அதுவும் நடக்கிற ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு நல்லா போன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணக்கூடாது, கருப்பு உளுந்து தான் சத்து. தோல் நீக்கின உளுந்து, பாலிஷ் பண்ண உளுந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 200 கிராம் ஆஃப் ஜவ்வரிசி. இது வந்து வறுக்க தேவை கிடையாது, இது எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே வராது. பட் லேசாக வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அது ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் நான் ஆற வச்சுருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய தாம்பாளம் இல்லை தட்டு ஏதாவது எடுத்து ஃபேனுக்கு கீழே நீங்கள் ஒன்றுன்னா பேனில் வறுக்க வறுக்க அதை ஸ்ட்ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஆற வைக்கணும். ஸோ அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஈரமாயிரும் அந்த ஆவி வந்து சூடு. ஸோ கருப்பு உளுந்து பாருங்கள், நல்ல வாசம் வரும், கழுப்பு உளுந்து ஒரு செம்ம வாசம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன், ஏலக்காய் கட்டாயம் போடணும். ஏன்னா ஏலக்காய் போட்டிங்கன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பால்லலாம் போடுறீங்களே, ஸோ ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக பூஸ்ட்டுக்கு பதிலாக இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த பாலுக்கு இந்த ஏலக்காய் வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து நம்மளுக்கு கூட அதை குடிக்கலாம்.
ஸோ பாருங்கள் நான் எல்லாமே வறுத்து முடிச்சிட்டேன். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜில் பாருங்கள் கொண்டக்கடலை லேசாக கருப்பாக ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் வாசம் வரும், கருப்பு உளுந்து பாசிப்பயிரெலாம் வாசம் வர ஆரம்பிக்கணும். ஸோ கம்பு சோளம் வந்து லேசாக பொரியும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு தான் பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா அதோட ஆவி அதோட ஹீட்லேயே நீர் வந்து அது நமத்து போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வராது, கெட்டு போயிடும், சீக்கிரம் வண்டு விழுந்துடும், ஒரு மாதிரி நமத்து போன ஸ்மெல்லாம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் ரெகுலராக இதை பண்ணிட்டு தான் இருக்கேன் என் பசங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து இது நிறைய அரைச்சி அரைச்சி ரொம்ப பழகிருச்சு. பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆற வச்சு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கணும். ஸோ நான் காட்டின அளவு எல்லாம் சேர்த்து ஒரு 3 kg கிட்ட வரும். ஸோ பாருங்கள் 3 kg இவ்வளோ பெரிய பாத்திரம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஞ்சம் வந்துச்சு, இன்னொரு கவரில் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நீ உங்களுக்கு ஒரு 8 months வரைக்கும் கண்டிப்பாக தாராளம் வரும், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட. இதை வந்து புட்டு செய்யலாம், நம்ம நார்மலாக அரிசி மாவு பச்சரிசியில் செய்கிற மாதிரி புட்டு செய்யலாம், கோதுமை மாவில் சப்பாத்தி பூரியில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஹார்லிக்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், களி கூழ் எல்லாமே குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் இதில் எப்படி செரிலாக் செய்கிறது, அதாவது சத்து மாவு கூழ் கஞ்சி சரியில்லை குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நான் அரைச்ச மாவை வச்சு தான் நான் இது செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தண்ணி எது இவ்வளோ மாவு போடுறதுன்னு தெரியாது, பட் போக போக பழகிறோம். நான் வந்து இது ஒரு 3 teaspoon தான் போடுறேன். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம், ஒரு சர்விங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 teaspoon போட்டுட்டேன் தண்ணியில். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து கட்டிப்படாமல் கரைச்சிக்கணும், கையில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு தான் நம்ம அடுப்பில் வச்சு அதை கிண்ட ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்கள் நல்லா கட்டிப்படாமல் கரைச்சாச்சு. லேசாக கட்டியாக இருந்தால் கூட அது நம்ம கிண்டும் போதும் கட்டியாகவே இருக்கும், சாப்பிடும் போதும் கட்டியாகவே தான் இருக்கும் வாயில். அதனால் குட்டியை கூட பபிள் இல்லாமல் அந்த கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதை நான் சிம்மில் வச்சு ஓரளவு மீடியமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும், சடனாக அடி பிடிச்சிடும். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே உடனே கருப்பாயிரும், உடனே அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து இதை நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பண்ணிடலாம். ஸோ பக்கத்துலேயே இருங்க, 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடணும். நான் அடிக்கடி செஞ்சுருக்கனாலே எனக்கு தண்ணியோட அளவு வந்து எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு 2-3 times தண்ணி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ திரும்ப தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், சில நேரம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். பட் ஒரு 2-3 தடவை பண்ணணும் உங்களுக்கு பழகிரும். ஸோ ரொம்ப ஈஸி. இதில் வந்து நீங்கள் அப்படியே உப்பு போட்டு தண்ணி கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஆற்றுனீங்கன்னா கூல் மாதிரி இருக்கும், பால் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்புன்றது தான் சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் வந்து சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் சுகர். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை ஊற்றலாம், அது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நல்லா வந்து நல்லா கிண்டி ரெடி பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களை கட்டிப்படாமல் கொடுக்கலாம். ஸோ எந்த விதமான குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இது வந்து ஒரு 8 months 9 months பேபியிலேருந்து பெரிய பசங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு சத்து, நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நமக்கும் வந்து சடனாக சில நேரம் பசிக்கும் போது இதிலையே நம்ம வந்து கூழ் மாதிரி செஞ்சு, இல்லைனா சுடுதண்ணி ஒரு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு லேசாக ஒரு உப்பு போட்டு அந்த சுடுதண்ணியில் ஆற்றுனீங்கனாலே உடனே இன்ஸ்டண்ட்டாக அது கெட்டியாக கூலாயிரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்து கிண்டாட்டியும் கூட சுடுதண்ணியில் போட்டாலே இது நல்லா கெட்டியாயிரும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த மாவை நிறைய இதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.